என்னை இறைவன் நன்றாக படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. உள்ளொளி டிவி கிருபானந்த நேச அன்பர்களுக்கு என் அன்பான இன்னைக்கு ஒரு ஆசனம் பார்க்கிறோம். இந்த ஆசன பேர் வந்து பாத்தீங்கன்னா வீராசனத்துல நம்ம பண்ண போறோம். அது எப்படி பண்ணணும்ன்றத முதல் பார்க்கலாம். நம்முடைய வலது காலை மடிச்சிருங்க, நம்முடைய இடது காலை பக்கவாட்டில் மடிச்சிருங்க. கவனிக்கிறீங்களா, இந்த பகுதி பார்த்தீங்கன்னா முக்கியமானது. அதாவது நம்முடைய வலது கால் மேல இருக்கு, இடது கால் கீழே இருக்கு. கால் முட்டி பார்த்தீங்கன்னா ஒரே சீராக இருக்கு. இதை கவனிக்கும். இந்த அடிப்படையில தான் இதுக்கு இன்னொரு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இப்படி வச்சிருந்தோம், இன்டர்லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய கை விரல்களை ஒன்றை ஒன்று கோர்த்து கொண்டு நிமிந்து உட்காரலாம், கண்களை மூடி. இதுக்கு பேர் வீராசனம். இதே ஆசனத்துல இன்னொரு பயிற்சி இருக்கு, அதுக்கு பேர் வந்து கோமுகாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்ப பார்க்கலாம் எப்படின்னு. வலது கால் மேல இருக்கு, நம்முடைய வலது கைய உயர்த்தி பின்பக்கமாக, நம்முடைய இடது கைய கீழ்ப்பக்கமாக, இரண்டையும் தொடும்படி நேரா இருக்கும். கண்ணை மூடி இருக்கலாம். பயிற்சியினை மெதுவாக தளர்த்திக் கொள்ளலாம். இது வந்து கோமுகாசனம். இதே பயிற்சியை நம்ம வலது கையை மேல உயர்த்தி பண்ணலாம், இடது கையை மேல உயர்த்தி பண்ணலாம். கால்களை மெதுவாக தளர்த்திக்கலாம். இடது காலை மேல் பக்கமா வச்சுட்டு வலது காலை கீழ்பக்கமா வச்சுக்கணும். இடது கைய மேல உயர்த்தி வலது கைய பின்பக்கமா வச்சு நிமிந்து. பயிற்சியை மெதுவாக, இந்த பயிற்சியை நீங்க கவனிச்சிருப்பீங்க. இந்த பயிற்சி செய்யும் போது முதுகு தண்டுவடம் நேராக இருக்கணும். முதுகு தண்டுவடத்திற்கு ஒரு பலத்தை தரக்கூடிய ஒரு பயிற்சியை நம்ம பார்க்கலாம். நம்முடைய கண்களை மூடி ஒருநிலைப்படுத்தும் போது இது ஒரு தியான நிலையிலும் இது செய்யறோம் அப்படிங்கறதுனால வீராசன நிலை அப்படின்னு நம்ம சொல்றாங்க. கோமுகம்னு எதுக்கு இது பேர் அப்படின்னா, இரண்டு கால் முட்டியும் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கப்பட்டிருக்கு. பார்க்கறதுக்கு பசுவினுடைய முகமாக தெரியும். அதனால இது கோமுகாசனம். இதை வந்து எப்படி இந்த கைகளை தொடுகிறோம் அப்படிங்கறத பின்பக்கமாகவும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அது நம்ம பார்க்கலாம். நல்லா கவனிக்கலாம். வலது காலை மேல மடக்கிட்டு இடது காலை கீழே வச்சிருக்கேன். கைகளை பாத்தீங்கன்னா பின்பக்கமாக அப்படின்னு சொல்லும் போது தொட்டாலும் போதும், முடிஞ்சது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நேராக அதை இரண்டு கைகளையும் நன்றாக கோர்த்து கொள்ளணும். கண்களை மூடி ஒரு சில விடம். மெதுவாக பயிற்சி தர கவனிச்சிருப்பீங்க. இந்த பயிற்சி நம்ம வந்து தொடர்ந்து நம்ம பயிற்சி செய்து கொண்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் அதனுடைய இணைப்பு ரொம்ப நல்லா இருக்கும், முதுகு தண்டுவடம் பலம் பெறும். மீண்டும் அடுத்த பகுதியில் இன்னொரு ஆசனத்தோடு சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளமுடன்.